வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். வழங்குவதற்காக வேதப்பிரியா செல்வராஜ். முக்கிய செய்திகள். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொங்கல் விழா. ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பொருட்கள் வழங்கினார் கேப்டன் விஜயகாந்த். போக்குவரத்து ஊழியர்களின் பிரச்சினை குறித்து வாய் திறக்காதது ஏன்? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கேப்டன் விஜயகாந்த் கேள்வி. சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரே தலைவர் கேப்டன் மட்டுமே. சேலம் பொங்கல் விழாவில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புகழாரம். விவசாயிகள் பிரச்சினை போன்று சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களின் நலனுக்காக தேமுதிக சார்பில் விரைவில் போராட்டம். கேப்டன் தலைமையில் தமிழகத்தில் மக்களாட்சி மலரும் என்றும் நம்பிக்கை. போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சினையில் நீடிக்கும் குழப்பம். வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை மறுநாள் சிறப்பு விடுமுறை. பொங்கல் பண்டிகை ஒட்டி தமிழக அரசு அறிவிப்பு. விரிவான செய்திகள். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் பொங்கல் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏழை எளிய மக்களுக்கு பச்சரிசி, வெல்லம், முந்திரி, பருப்பு உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை கேப்டன் வழங்கினார். தமிழகத்தில் சாதிகளை சாய்த்து மதங்களை மாய்த்து மனிதாபிமானத்தோடு அனைத்து பண்டிகைகளையும் கொண்டாடும் ஒரே இயக்கம் தேமுதிக. இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்ற கொள்கை முழக்கத்துடன் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது தேமுதிக. ஒவ்வொரு பண்டிகையின் போதும் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவராக விளங்குகிறார் கேப்டன் விஜயகாந்த். ரம்ஜான் பண்டிகையில் பிரியாணி, பக்ரீத் பண்டிகையில் குர்பானி, கிறிஸ்துமஸ் பண்டிகையில் கேக், பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொருட்களை ஆண்டுதோறும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி கொண்டாடி மகிழும் ஒரே மகத்தான தலைவர் கேப்டன் விஜயகாந்த். இந்நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டு பண்டிகையான பொங்கல் விழா தேமுதிக சார்பில் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பங்கேற்க வருகை தந்த கேப்டன் விஜயகாந்திற்கு சேலம் தலைவாசலிலிருந்து விழா மேடை வரை சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது தாரை தப்பட்டை முழங்க பட்டாசு வெடித்து கோலாகலமாக வரவேற்றனர் தேமுதிக தொண்டர்கள். இதனைத் தொடர்ந்து தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமே, அதிரடி அரசியலின் நெருப்பு சித்திரமே, ஏழைகளின் கைகளில் தவழும் கருப்பு ரத்தினமே, அரசுகளை இயக்கும் கர்ண சக்கரமே என விண்ணை அதிர வைக்கும் அளவில் முழக்கமிட்டனர் தொண்டர்கள். சாலை எங்கும் தேமுதிகவின் மூவண்ண சோலைகளாக மாறின. கேப்டனை கண்ட தொண்டர்கள் ஜல்லிக்கட்டு காளைகளாக துள்ளி குதித்தனர். கூட்டம் கூட்டமாக ஆண்களும் பெண்களும் ஆரவாரத்தோடு கேப்டனை வரவேற்றனர். தானாக வருவது எழுச்சி, தலைமுறையை மாற்றுவது புரட்சி, தலைவனால் உருவாக்கப்படுவது கிளர்ச்சி. எழுச்சியும் புரட்சியும் கிளர்ச்சியும் ஒருங்கே உருவான மலர்ச்சியை கேப்டனை கண்ட தொண்டர்கள் முகத்தில் காண முடிந்தது. கேப்டனின் வாகனம் முன்னோக்கி செல்ல செல்ல தொண்டர்களும் பின்னோக்கி வந்தனர்.
பொங்கல் விழா நடைபெறும் இடத்தை நோக்கி கேப்டன் வருகை தந்ததும் தொண்டர்களின் முழக்கம் வானை பிளந்தது. பிரம்மாண்ட விழாவில் கலந்து கொண்ட தொண்டர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சியில் கைதட்டி ஆரவாரத்தோடு ஆனந்த வரவேற்பு அளித்தனர். அப்போது பொங்கல் விழாவை கேப்டனும் அண்ணியார் அவர்களும் முரசு குட்டி தொடங்கி வைத்தனர். கேப்டன் முன்னிலையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொங்கல் வைத்தார். அப்போது மகளிர் அணியினர் உடனிருந்தனர். பின்னர் அங்கிருந்தவர்களுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொங்கலை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கேப்டன் விஜயகாந்த் சிறப்புரையாற்றினார். இதனையடுத்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் கரும்பு, புத்தரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை வழங்கினார். சேலம் ஒருங்கிணைந்த புறநகர் மாவட்ட செயலாளர் ஏ ஆர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தலைமை கழக நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஊரை தலைவர் கேப்டன் தான் என திருப்பதி பிரேமலதா விஜயகாந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சேலம் தாராமங்கலத்தில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். சேலம் மாவட்டம் கேப்டன் விஜயகாந்த் கோட்டை என பெருமிதம் தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரே தலைவர் கேப்டன் தான் என்று புகழாரம் சூட்டினார். எப்பொழுதுமே கேப்டனுக்கு சேலத்தில் இருப்பவர்கள் கோட்டையாக இந்த மாவட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு கழக தொண்டர்களை அமைந்த ஒரு மாவட்டமாக ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்திற்குமே அப்பாற்பட்ட ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அப்படின்னா அது நமது கேப்டன் அவர்கள் மட்டும்தான் என்பதை பல தருணத்துல பல வேளைகளில அவர் நிரூபிச்சிருக்கார். இந்துக்கள் விழாவான பொங்கல் கொண்டாடுவார், அதே போல இஸ்லாமியர்களுடைய ரம்ஜானும் சரி, அதே போல பக்ரீத்தையும் தொடர்ந்து கொண்டாடுற ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் தான். சுவர்களுடைய கிறிஸ்துமஸ் விழாவையுமே என்னைக்குமே கேப்டன் ஒரு வாட்டியில ரெண்டு வாட்டியில வருஷந்தோறும் விடாமல் செய்யும் ஒரே தலைவர். கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஜாதி மதம் மொழி இனம் எதுவும் இல்லை. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் என்கின்ற ஒரே மொழிதான், தமிழ் மக்கள் என்ற ஒரே இனம் தான் அவருக்கு என்னைக்கும் தெரிஞ்சு. சங்க காலம் தொட்டு முரசு அடித்து பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதாகவும் அதுபோலவே தற்போதும் கேப்டன் முரசு கொட்டி பொங்கல் விழா கொண்டாடி வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக தமிழக மக்களால் போற்றப்படும் ஒரே தலைவர் கேப்டன் மட்டுமே என அவர் கூறினார். இபிஎஸ் ஓபிஎஸ் என எத்தனை பேர் வந்தாலும் விரைவில் கேப்டன் தலைமையில் தமிழகத்தில் நல்லாட்சி வளரும், இது மக்கள் ஆட்சியாக மாறும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். பிறகு கடைகோடி இருக்கும் ஒரு மனிதனுடைய மனசில் இடம் பிடிச்ச ஒருத்தர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிறார் என்றால் அது நமது கருப்பு எம்ஜிஆர், நமது கேப்டன் அவர்கள் தான் என்பதை இன்னைக்கு தமிழ்நாடே சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜெயலலிதா இல்ல, கலைஞர் அவர்கள் செயல்படாதவராக ஆயிட்டார். அதனால இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற திமுகவும் சரி அதிமுகவும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் அவர்களுக்கான அடுத்த தலைவராக நினைத்துக் கொண்டிருப்பது யாரை, நமது கேப்டன் அவர்களை தான் என்பதை இந்த நேரத்துல நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா ஒரு மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேண்டும், உறுதி வேண்டும், மக்கள் அவங்க மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்.
இது அத்தனையும் படைத்த ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள். இப்ப கூட இளங்கோவன் அவர்கள் பேசுறப்ப சொன்னார், எடப்பாடிய பார்த்தெல்லாம் பயப்படுற கட்சி இல்லை இதுன்னு. எடப்பாடி என்ன எடப்பாடி, ஜெயலலிதாவிய கது கலங்க வச்சவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் சட்டமன்றத்துல ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கர்ஜித்து ஜெயலலிதாவிய அன்னைக்கு ஆட வச்சவர் தான் நமது கேப்டன் அப்படின்றது வரலாறு சொல்லும். அதனால யாரையும் பார்த்து பயப்படுற கட்சி இது கிடையாது. தேமுதிக சார்பில் கொண்டாடப்படும் இந்த விழாவில் சொந்த பணத்தில் பொங்கல் வழங்கப்படுவதாகவும், முடிந்தால் தங்களை போன்று ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பொருட்கள் வழங்குங்கள் என தமிழக அரசுக்கு அவர் சவால் விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், கரும்பு விவசாயிகள் உள்ளிட்டோரின் கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்தியது போன்று சிவகாசியில் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் பட்டாசு ஊழியர்களுக்கு ஆதரவாக தேமுதிக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது கூறினார். சேலத்துல ஓ மாவட்டத்துல தாராமங்கலத்துல மக்களுக்காக ஒரு பொங்கல் விழா நடத்தணும்னா அதை தடை செய்யறதுக்கு நீ யார் என்று மக்கள் சார்பா உன்னை கேள்வி கேட்கிறேன். தமிழர்களுடைய விழாக்கான விழா, இதை நாங்கள் எங்கு வேண்டுமென யாரும் தடுக்க முடியாது. நீ வழக்கு போடு, எத்தனை வழக்கு வேணாலும் போடு. அதிகமாக வழக்குகளை சந்திச்சது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதை தனி சிங்கமாக நேரடியாக கோர்ட்டுக்கு சென்று சந்திச்சவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு இங்க பாருங்க, கேப்டனை பொறுத்த வரைக்கும் 10 விஷயம் உறுதியா இருக்கார். அவர் முதலமைச்சராக வரும் பொழுது உறுதியாக இது அத்தனை மக்களுக்காக செய்யப்படும் என்ற வாக்குறுதியை முன்னாடி சொல்றேன். இன்னைக்கு பட்டாசு தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. இன்னும் வாரத்துக்குள்ள கேப்டனுடைய ஆணைக்கிணங்க சிவகாசியில் தேமுதிக சார்பாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்களுக்காக செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு. சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடும் தகுதி தேமுதிக தலைவர் கேப்டன் ஒருவருக்கு மட்டுமே உள்ளது என்று கழக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அதிமுகவுக்கு இது கடைசி பொங்கல் எனவும், வரும் காலம் தேமுதிகவின் காலம் எனவும் எல் கே சுதீஷ் கூறினார். பொங்கல் பொருட்கள் வழங்கும் திட்டத்தில் 50 கோடி ரூபாயை ஆளும் கட்சியினர் கொள்ளையடித்து விட்டதாக எல் கே சுதீஷ் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுகவும் திமுகவும் கூட்டு சேர்ந்து கொண்டு அனைத்து திட்டங்களிலும் கொள்ளையடிப்பதாக கூறிய சுதீஷ், முக ஸ்டாலின் எந்த காலத்திலும் முதலமைச்சராக முடியாது என்று விமர்சித்தார். இன்று தமிழகத்தில் சமத்துவ பொங்கல் நடத்த ஒரே தகுதி உள்ள தலைவர் நம்ம கேப்டன் தான் தவிர யாருமே கிடையாது. ஏன்னா சேலம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட தலைவர் 2004 ஒரு 33 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணோம், கட்சி ஆரம்பித்தோம். 2011 சேலத்தில் மாநிலம் நடத்தணும், தமிழகத்தினுடைய எதிர்கட்சி ஆகணும். இன்னைக்கு அதே சேலத்தில் பொங்கல் விழா நடத்துகிறோம். அடுத்த பொங்கல் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் முதலமைச்சராக கண்டிப்பாக இருப்பார். இதை நான் ஏன் சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு அதிமுக இருக்கும் அரசாங்கம் இதுதான் உங்க கடைசி பொங்கல். அதிமுகவுக்கு இது கடைசி பொங்கல். ஏன்னா அதிமுக கட்சி இருக்கும், ஆனா அவங்க ஆட்சி கண்டிப்பா வர முடியாது, முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. தமிழ்நாட்டில் வந்து இதே மாதிரி பை கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்ல ரூபாய் 200 கோடி செலவு பண்ணி அந்த பை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அது 200 கோடியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி வந்து 200 கோடியில 50 கோடி அவங்க கொள்ளடிச்சாங்க. பாத்துக்கோங்க, ஒரு மக்களுக்கு நம்முடைய வரி பணம்ல ஏழை மக்களுக்கு விவசாயிக்கு தமிழக மக்கள் தர வேண்டிய அந்த பையில கொள்ளடிச்சிருக்காங்கனாக்கா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்க கொள்ள இருக்க முடியும்னு. நிரந்தர வருங்கால முதல்வர் அது யாருனாக்கா ஸ்டாலின் அவர்கள். அவரை வந்து கட்சிக்கு நிரந்தர தலைவராகவும் முடியாது, தமிழகத்துக்கு நிரந்தர முதலமைச்சரும் ஆக முடியாது அவரு. இதைத் தொடர்ந்து கழக அவைத் தலைவர் அழகாபுரி மோகன்ராஜ் மற்றும் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ஏ ஆர் இளங்கோவன் பேசினார். அப்போது அதிமுக அரசின் அவலத்தை அவர்கள் பட்டியலிட்டனர். கட்டிக்கு போற தேவை உங்களுக்கு வேற வேலை இல்ல, நீ வந்து லெட்டர் கொடுக்கறியா உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்றேன், கமிஷன் வாங்கி கொடுக்கறதுனால இந்த ஏடிஎம்கே ஆட்சி நிக்கணும் மட்டும் நடிச்சாரு. பழனிசாமி ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்க. ஏன்னா என் தலைவர் பாரு, என் தலைவர் குழந்தைங்கிற பாரு, சக்கரை பொங்கல் பொங்கல் வேணாலும் என்ன இருக்கணும், அரிசி இருக்கணும், கரும்பு இருக்கணும், மஞ்சள் இருக்கணும், வெள்ளம் இருக்கணும். எடப்பாடி கொண்டு கண்டுபிடிச்சா பாருயா, சக்கரையா சக்கரை போட்டீங்க பொங்கல் செஞ்சுக்கிறீங்களா, சக்கரை கொடுக்குறான். ஏன்னா உங்க அப்பா உள்ள கொடுக்குறேன், எங்க வரி பணத்துல கொடுக்குறேன், பொங்கல் விழாக்கு ஒழுங்கமா கொடுக்கலாம்ல, 200 கோடியில 50 கோடி கட்டிக்கு போடுறான்.
जनवरी पदाचार पार्यते ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 4ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டம் காரணமாக தமிழகம் முழுவதும் குறைந்த அளவிலான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன. இதனால் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். இந்நிலையில் இதுகுறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இடைக்காலமாக 2.44 ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் அரசின் உத்தரவாதத்தினை ஏற்க தொழிற்சங்கங்கள் மறுத்ததுடன் தங்களை மீண்டும் பேச்சுவார்த்தை கழிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து பொங்கல் பண்டிகை வருவதால் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்ய முன்வர வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனை அடுத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் பற்றிய வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இதனிடையே நாளை பேருந்துகள் இயக்கப்படுமா இயக்கப்படாதா என தெரியாததால் பொதுமக்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஜனவரி 12ஆம் தேதிக்குள் ஜெயலலிதா சிகிச்சை ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்பல்லோ மருத்துவ நிர்வாகத்திற்கு ஆறுமுகசாமி ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெயலலிதா மரணத்தில் இருக்கும் மர்மம் தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் விசாரணை நடைபெற்று வருகிறது. புகார் அளித்தோர் புகாருக்கு உள்ளானோர் என அனைத்து தரப்பினரையும் விசாரித்து வரும் இந்த ஆணையத்தில் தினமும் பல புதிய தகவல்கள் பதியப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஜெயலலிதா மருத்துவ சிகிச்சை தொடர்பான ஆவணங்களை ஆணையத்திடம் தாக்கல் செய்யக்கோரி நீதிபதி ஆறுமுகசாமி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அப்பல்லோ மருத்துவமனை இதனை சமர்ப்பிக்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது அவரை சந்தித்தது யார் யார் என்று அப்பல்லோ நிர்வாகம் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஜெயலலிதாவின் சிகிச்சை ஆவணங்களை வரும் 12ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யவில்லை என்றால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கவும் ஆறுமுகசாமி ஆணையம் முடிவு செய்துள்ளது. ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறை ஊழியர்களின் நிலுவைத் தொகை முதல் கட்டமாக 750 கோடி வழங்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் அறிவித்திருக்கிறார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே இந்த தொகை அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் இப்போது அரசால் வழங்கப்படும் இத்தொகையுடன் சேர்த்து போக்குவரத்து கழக ஓய்வூதிய பலன்களாக 2,143 கோடி அளவுக்கு வழங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். எனவே போக்குவரத்து கழக ஊழியர்கள் கோரிக்கை பலவற்றை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதால் பொதுமக்கள் நலன் கருதி தங்கள் போராட்டங்களை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் முதல்வர் அறிவிப்பில் திருப்தி இல்லை என்று சிஐடியு தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தங்களின் நிலுவைப் பணம் 7,000 கோடியை கேட்டு போராடி வருவதை சுட்டிக்காட்டிய அவர் வெறும் 750 கோடி ரூபாய் தருவோம் என கூறுவது யானை பசிக்கு சோளப்பொறி கொடுத்த கதையாக இருக்கிறது என விமர்சித்தார். தங்களிடமிருந்து ஆண்டு கணக்கில் ஊழல் செய்து வைத்த பணத்தை தான் அரசு திரும்ப வழங்குகிறது என்றும் ஏதோ அவர்கள் பணத்தை தூக்கி தருவதைப் போல மக்களிடம் காட்டிக்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். பல்வேறு நிகழ்வுகளை சுருக்கமாக செய்தித் துறள்களாக தற்போது பார்க்கலாம்.
கடந்த ஆண்டு இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடி தாக்குதலில் 138 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். காஷ்மீரில் அமைதியின்மை நீடிக்க செய்த பயங்கரவாதிகளை ஊடுருவ செய்யும் பாகிஸ்தான் ராணுவம் எல்லையில் அத்துமீறிய தாக்குதலில் அவ்வப்போது ஈடுபடுகிறது. எல்லையில் கிராமங்களை குறிவைக்கும் தாக்குதலை பாகிஸ்தான் முன் எடுக்கிறது. இதற்கு இந்திய ராணுவம் எல்லை தாண்டி சென்று அதிரடி தாக்குதல் நடத்தியும் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஒவ்வொரு அத்துமீறிய தாக்குதலுக்கும் சரியான பதிலடியை கொடுத்து வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடி தாக்குதலில் 138 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக இந்திய ராணுவம் கூறியுள்ளது. இந்திய கடலோர காவல்படைக்கு மேலும் ஒரு ரோந்து படகு அர்ப்பணிக்கப்பட்டது. காரைக்காலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கடலோர காவல்படைக்கு சொந்தமான அதிநவீன ரோந்து படகை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். U-435 என்ற எண் கொண்ட இந்த படகு ரோந்து செல்வதற்காக பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்டதாகும். 27.42 மீட்டர் நீளமும் 104 டன் எடையும் கொண்ட இப்படகு 45 நாட்டிக்கல் மைல் வேகத்தில் செல்லக்கூடியதாகும். அதிநவீன அமெரிக்கன் துப்பாக்கி ஒன்றும் இதில் பொருத்தப்பட்டுள்ளது. இப்படகு கன்னியாகுமரி முதல் சென்னை வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.